ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத வந்து ஷார்ட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக வந்து தடையை மீறி வேல் யாத்திரை அப்படின்னு வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாஜகவுடைய தலைவர் எல் முருகன் அவர்கள் வந்து திருத்தணிக்கு வந்து போய்கிட்டு இருக்கும்போது காவல்துறையினர் வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க. அப்ப வந்து பாஜகவுடைய தலைவர் வந்து என்ன கேட்டாரு அப்படின்னா, சாமி கும்பிடுறது அப்படிங்கறது வந்து எங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்னதுனால காவல்துறையினர் வந்து 5 வாகனங்கள் மட்டும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க. சுவாமி தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம், திருத்தணி சுவாமி தரிசனம் முடித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வேல் யாத்திரையை வந்து பாஜகவுடைய தலைவர் வந்து ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, காவல்துறையினர் வந்து தடுத்து நிப்பாட்டி பாஜகவுடைய நிர்வாகிகள் எல்லாத்தையும் வந்து கைது பண்றாங்க காவல்துறையினர். இது வந்து இன்னைக்கு நடந்த விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிருக்காரு. இந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு மெடிக்கல் சீட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நியூஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு பாத்தீங்களா. அது குறித்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, இது வந்து அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு மட்டும்தானா, இல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிறவங்களையும் சேர்த்தா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இல்ல, இந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கறது முழுக்க முழுக்க அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன், ஒரு பக்கம் வந்து டொனால்டு ட்ரம்ப், இன்னொரு பக்கம் வந்து ஜோ பைடன், 3 நாட்களாக இழுபறி யார் வந்து அதிபர் ஆவா அப்படின்னு இப்ப கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருக்கு. ஜோ பைடன் அவர்கள் அதிபர் ஆறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஜோ பைடன் அவர்கள் 264 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இந்த பக்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 214 வாங்கியிருக்காரு. 270 எடுத்தா தனி பெரும்பான்மை. நெவேடா, மொத்தம் 5 மாநிலத்துக்கான ரிசல்ட் வரல. நெவேடா, ஜார்ஜியா, அலஸ்கா, இது மாதிரி மொத்தம் 5 மாநிலத்துக்கான ரிசல்ட் வரல. இதுல நெவேடா மட்டும் 6 வாக்குகள். அந்த நெவேடாவை வந்து ஜோ பைடன் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் அதிபர் ஆறது, 270 வாங்கிடுவாரு, அவர் அதிபரும் ஆயிடுவாரு. இப்ப என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நெவேடா மற்றும் ஜார்ஜியா இந்த 2 மாநிலங்கள்ல ஜோ பைடன் அவர்கள் முன்னிலையில இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருவேளை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ஈஸியாக அவர் வந்து அதிபர் ஆவாரு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை, பட்டாசு விற்பனைக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து சுற்றுச்சூழல் மேல ஆர்வம் இருக்கிற மாதிரி வந்து நிறைய மாநிலங்கள் வந்து கிளம்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு பட்டாசு விற்பனைக்கு தடை வந்து போட்டாங்க. அதுக்கடுத்து வந்து மேற்கு வங்காளம் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒடிசா போட்டாங்க. இப்ப வந்து யாரு போட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால வந்து கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை வந்து போட போறோம், அது குறித்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரம் வரும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. நான் அப்பவே சொன்னேன், ஒரு மாநிலம் வந்து இது ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எல்லா மாநிலங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அதுதான் இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு. நாட்டிலேயே 90% பட்டாசுகள் வந்து எங்க தயாரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சிவகாசியில தான் வந்து தயாரிக்கப்படுது. சோ இப்படி வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை, பட்டாசு விற்பனைக்கு தடை போட்டாங்க அப்படின்னா, அந்த சிவகாசியில வேலை பார்க்கறவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கடுமையா பாதிக்கப்படும். இப்பவே அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. இப்ப இது மாதிரி புதுசு புதுசு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்க கடுமையா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மை. பொதுமக்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நாள் தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் வந்து கெடாம போயிருமா? மீதி 364 நாட்கள்ல வந்து இது மாதிரியான சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படைஞ்சிட்டு தான் இருக்கு. வாகனங்களுடைய புகை, புகை பிடிக்கிறது, பொதுவெளியில நின்று புகை பிடிக்கிறது, இது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் போக்கஸ் பண்ணாம எதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த தீபாவளியை மட்டும் கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் இதுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.